ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தா 2016 நடந்தது. 2016 அதாவது 2016 நடந்தது. 6/11 2016 அன்று நடைபெற்றது. பொது தமிழ் பார்க்க போகிறோம். விளக்கமான விடைகளுடன், மோசி கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா, சேரன் பெருஞ்சேரல் இருமுறை. மோசி கீரனார் சங்ககால தமிழ் புலவர்கள் ஒருவர். இவர் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி எனும் ஊரை சேர்ந்தவர். கிரண் என்பது இவரது குடிப்பெயராகும். இவருடைய பாடல்கள் அகநானூற்றில் ஒன்றும், நச்சினையில் ஒன்றும், குறுந்தொகையில் மூன்றும், புறநானூற்றில் நான்கும் இடம்பெற்றுள்ளன. ஒருமுறை இவர் உடல் சூழினால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டார். முரசு கட்டிலில் அமர்வதும் படுப்பதும் மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்ட அக்காலத்தில், அம்முரசு கட்டலுக்கு உரிமை உடைய சேரமான் பெருஞ்சேரல் இரும்போரை என்ற மன்னன் புலவர் மீதும் தமிழ் மீதும் கொண்ட பற்றினால் அவருக்கு கவரி வீசினார். கவுந்தியடிகள் அப்படிங்கிறது சமணத்துறவி. மாதிரி அப்படிங்கிறது ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மா நாய்களின் மகள். சிலப்பதிகாரத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கோவலும் கண்ணையும் புகார் நகரை விடுத்து வெளியே வந்த பின்பு அவர்களை மதுரை நகருக்கு அழைத்து சென்றவர் சமணத்துறவியான கவுந்திடிகள் ஆவார். மாதிரி என்பவர் கோவலன் கண்ணகி ஆகிய இருவருக்கும் மதுரையில் அடைக்கலம் கொடுத்த ஆயர்குல மூதாட்டி ஆவார். சிலப்பதிகாரத்தின் முக்கிய கதாபாத்திரமான ஆடலரசி மாதவி சோழ மன்னரிடம் தலைக்கூலி பட்டம் பெற்றவர். சிலப்பதிகாரத்தின் காவிய பெண்மணியான கண்ணகி சோழவள நாட்டில் முக்கிய வணிகரான மாநாயகனின் மகளாவார். கடிகை என்பதன் பொருள் யாது? அணிகலன். கடிகை அப்படின்னா துண்டு, ஆபரணம், தோல்வடை ஆகிய பொருட்களை குறிக்கும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் பழமொழி நானூர். பழமொழி நானூரில் 40வது பாடல் தான் இது. ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையனார். கற்க வேண்டிய நூல்களை முழுமையாக கற்றவர் அறிவுடையவர் ஆவர். அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவியிருக்கும். அவருடைய புகழ் பரவாத நாடு ஏதும் இல்லை. வேற்று நாடுகளும் அவரின் நாடுகளே ஆகும். எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை. ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு. இக்காலத்தில் கட்டுச்சோறு என்றும் குறிப்பிடுவர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரணர். திருவள்ளுவ மாலையில் அந்த பாடல் இருக்கு. பாடல் யாருடையது அப்படின்னா பரணர். இப்பாடல் வள்ளுவ பெருமானை காக்கும் கடவுளாகிய திருமால் என கூறுகிறார் பரணர். திருமால் வாமன அவதாரத்தில் குரனாய் தோன்றி தன் இரண்டு அடிகளால் உலகத்தை அளந்தார். அதுபோல வள்ளுவரும் தண்டை மெய்யறிவினால் தம் குரல் வெண்ப அடிகள் இரண்டை கொண்டு இந்த உலகத்தாரால் நினைக்கப்பட்டதை வச்சு எல்லாம் ஆராய்ந்து அளந்தார். நூலாசிரியர் நூல் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பழனி. காளியாசன் சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபர் அந்தாதி. கண்ணகனார் புறநானூர். பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணியாகும். கலிங்க மன்னன் அனந்த் பத்மன் மீது முதலாம் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றதை இந்நூல் கூறுகிறது. இந்நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றியவர் காரியாசன். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில் ஆகிய 5 வீர்களும் உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள 5 அரிய கருத்துக்கள் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய கடமைகளை கூறி மனதை நெறிப்படுத்துவதால் இந்நூல் இப்பெயர் பெற்றது. கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி என்பது நம்மாழ்வரை புகழ்ந்து கம்பர் எழுதிய நூலாகும். நம்மாழ்வாரின் சிறப்பு பெயர்களும் சடகோபர் என்பது ஒன்றாகும். புறநானூற்றில் உள்ள பாடல்களில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டதாகும். இந்நூலில் அமைந்துள்ள பாடல்கள் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். அரசன் முதல் சாதாரண குடிமகன் வரை பல்வேறு தொழில் புரிந்தவர்களும் புலமை மிக்கவராய் திகழ்ந்ததை இந்நூலின் மூலமாக அறிய முடிகிறது. இந்நூல் கிபி 2 நூற்றாண்டில் தொகுக்கப்பட்டது. தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை. கண்ணகனார் என்ற புலவர் எழுதிய பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் அணியும் என்ற பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. என் பானக்கோ யாகிலும் முன் பச்சல்லால் பச்சில்லேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இதுதான் அந்த பாடல் குலசேகர ஆழ்வார். பொருள்: மீன்கள் நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்த வித்துவ கோட்டில் உள்ள பெருமானே, நீ எனக்கு திருவருள் புரியவில்லை என்றாலும் உன்னையே அடைக்கலமாக புகுவேனே அன்றி எனக்கு வேறு ஒரு பற்றில்லை. மன்னவன் ஒருவன் செங்கோல் முறை தவறி துன்புறுத்தினாலும் அவனுடைய ஆட்சியை ஏன் எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களைப் போல நான் உன் திருவடிகளையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மேற்கண்ட பாடல் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான
குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி முதலாயிரத்தில் உள்ளது. செறு என்பதன் பொருள் வயல். நச்சினை 210வது பாடலில் இருக்கு. மிளைக்கிழான் நல்வேட்டனார் பாடியது. பொருள் உழவர் நெற்கதிர்களை அறுவடை செய்த பின்னர் அகன்ற அழகிய வயலை மறுபடியும் பயிர் செய்ய உழுதனர். பனையோலை பெட்டியில் விதை கொண்டு சென்று ஈரமுள்ள அந்நிலத்தில் விதைத்தனர். பின்னர் அவர்கள் அங்குள்ள நீர்நிலைகளில் பல்வகை மீன்களை பிடித்து அப்பெட்டியில் கொண்டு வருகின்ற புது வருவாயினை உடைய மருத நிலையத்தின் தலைவனே அப்படின்னு இந்த பாடலுடைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் ஏழி என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 8 குரட்பாவில். திருக்குறளில் ஏழி என்னும் எண்ணு பெயர் 8 குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்நூலில் 9 என்ற எண் இடம்பெறவில்லை. கோடி என்ற எண் 7 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 70 கோடி என்ற எண் 1 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? திருமந்திரம். திருமூலர் அருளிய திருமந்திரம் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தரன் ஆகமம் செம்மொழிந்தானே என்ற சிறப்பு பாயிர பகுதி இதனை உறுதி செய்கிறது. இந்நூல் 3000 பாடல்களை கொண்டுள்ளது. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிழார். செயற்கரிய செயல்களை செய்து பெருமை பெற்ற சிவன் அடியார்களின் வரலாற்றை கூறும் நூலான பெரிய புராணத்தை இயற்றியமையால் சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்பட்டார். யாருடைய அறிவுரைப்படி ஆதரையிடம் அணிமைகளை முதன் முதலில் பிச்சை ஏற்றார்? இதுக்கு ஆன்சர் எதுவுமே கொடுக்கல. ஆன்சர் மனங்கொண்ட மனையிடத்தை மாதேவியால் கோவலனோடு வாழ்ந்து பெற்றெடுத்த அழகிய மலர்களை உடைய பூங்கொம்பு போன்றவளாகிய மணிமேகலை தன் உள்ளத்தே பெருகும் மகிழ்ச்சினை கொண்டவளாக பத்தினி பெண்கள் பண்புடனே இடுகின்ற பிச்சையினே முதற்கண் அவ்விடத்தை ஏற்றல் பெரிதில் பெருமை உடையதாகும் என்றனர். அடுத்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதனை கேட்டதும் அங்கே நின்றிருந்த காயசண்டிகை குளத்திற்கு அழகுடன் திகழ்கின்ற தாமரையின் கொடுமையான மலர்கள் பலவற்றிற்கும் நடுவிலே ஒப்பச்ச தனி சிறப்புடையதாக உயரமுடன் விளங்கும் ஒரு அழகிய மலரினை போன்று மலைவளம் தரும் கற்ப செல்வியரான இல்லூரை மகளிருள் தான் தனித்த புகழுடைய தன்மையில் ஆதரையால் அல்லவோ அவள் இருக்கும் அணை இதுவேயாகும். நேரிலேயே நீ இதன் கண் புகுவாய் என்றன. ஆதரை பிச்சையிட்ட காதை பாடல் 24 கொடுத்துருக்கு. அப்படிப்பட்டவளாகிய ஆதரையின் கையினாலே பூங்கொடி போன்ற நல்லவளே நீ பிச்சை பெறுவாயாக என்றனன் காயசண்டிகை. மணிமேகலையும் ஆதரையின் இல்லத்தை புகுந்து எழுதாத ஓவியம் போல் நின்றனர். சரியான விடை, காயசண்டிகையின் அறிவுரைப்படி ஆதரையிடம் மணிமேகலை பிச்சை ஏற்றாள். காயசண்டிகை என்ற விடை கொள்கரில் குடிக்கப்படவில்லை. அதாவது இங்கே காயசண்டிகைகிட்ட தான் பிச்சை எடுத்திருக்காங்க. இதில் வந்து காயசண்டிகைங்கிற ஆப்ஷன் இல்லை. அப்போ யாருடைய அறிவுரைப்படி ஆதரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா காயசண்டிகை. ஆன்சர் என்ன அப்படின்னா காயசண்டிகை. தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தானராரை பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். காவிய பெண்மணியான கண்ணகியின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் இளங்கோவிலிடம் கூறி காப்பியமாக ஏற்றும்படி கூறினார். அதனால் அவரே தண்டமில் ஆசான் என்றும் மணிமேகலை காப்பியத்தை ஏற்றதால் சாத்தான் நன்னூர் புலவன் என்றும் இளங்கோவடிகள் இவரை பாராட்டியுள்ளார். கம்பரை புறந்தவர் யார்? சடையப்ப வள்ளல். கம்பரை புறந்தவர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் ஆவார். கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை 1000 பாடல்கள் 1 பாடல் வீதம் கம்பராமாயணத்தில் பாடியுள்ளார். ஒட்டக்கூத்தர் கம்பரின் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர் ஆவார். சீதக்காதி என்பவர் உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் ஆவார். சந்திரன் கவர்க்கி என்பவர் புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் ஆவார். ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். ஜார்ஜ் யூக்ளோ போப் அதான் அவருடைய ஃபுல் நேம் ஜி யூ போப். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஜி போப் தமது 80வது அகவையில் கிபி 1900 ஆண்டில் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி கிபி 1901 தொடங்கி எடுத்த முயற்சிகள் கிபி 2004 வரை நடந்தன. அதன் பயனாக கிபி 2004 நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. குருப் மால்தோ பிரஹூயி என்பன வட திராவிட சொல் மொழிகள். தென் திராவிட மொழிகள் எது அப்படின்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரஹா இருளா. நடுத்திராவிட மொழிகள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூலி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக் பெங்கோ முண்டா. வட திராவிட மொழிகள் குருக் மால்தோ பிரஹோயி இவற்றுள்
தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் எனப்படும். ஒரு இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சட்ட மாமேதை அம்பேத்கர் சாதிகளற்ற இந்தியா உருவாக வேண்டும் என்று பாடுபட்டார். ஒரு இலட்சிய சமூகமானது சமூகம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் ஜனநாயகத்தின் மறுபெயர்தான் சகோதரத்துவம், சுதந்திரம் என்பது சுயேட்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் உரிமை அது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் அனைத்து மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துவதே சமத்துவம் என்றும் விளக்கமளித்துள்ளார். இவர் 1956 டிசம்பர் 6 மறைந்தார். இந்திய அரசு இவருக்கு 1990 பாரத ரத்ன விருதையும் வழங்கியுள்ளது. யாருக்கு அப்படின்னா காந்தியடிகளுக்கு, சாரி அண்ணல் அம்பேத்கர். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். திருவிக்க எழுதாத நூல் எது? சித்திரக்கவி. சித்திரக்கவி என்ன நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அப்போ இதில் எழுதின நூல் எதாவாக இருக்கும், முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்கள், தமிழ் சொல், இது எல்லாமே திருவிக்க உடைய நூலாக இருக்கும். பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணி ஏற்றுவர் மறைமலை அடிகள், இதுதான் பொருந்தாதது. மதங்க சூளாமணி என்பது நாடக தமிழ் நூலாகும். இந்நூலை இயற்றியவர் விபுலானந்த சுவாமிகள். இந்நூல் 3 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது: உருப்பியல், எடுத்துக்காட்டியல், ஒளிவியல். இதில் சூசியேப்ப தேம்பாவனின் பாட்டுகளை தலைவர் சரியாக தான் இருக்கும். திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை, இதுவும் சரி. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமையாசிரியர், இதுவும் சரி. ஆப்ஷன் டி தான் தவறு. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எது அப்படின்னா பாவேந்தர் விருது. கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது, அவருடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். பெற்றோர் ராமையா அன்னலட்சுமி, பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாலை நயினார் பள்ளிவாசல், காலம் 6/9/1930 முதல் 4/10/1998, பணி தில்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையராகி பின் தமிழ்துறை தலைவரானார். சிறப்பு: உலகத்தமிழ் ஆராய்ச்சிக் கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர். விருதுகள்: 1991 தமிழக அரசின் பாவேந்த விருதினை பெற்றார். இவரின் புரட்சி முழக்கம், உறைவீச்சு ஆகிய நூல்கள் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசுகளை பெற்றுள்ளன. ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. அவர்களின் தமிழ் தொண்டுகள்: இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலிய ஏடுகளில் தமிழ்மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூலிலிருந்து தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் நூலாக தொகுத்ததுடன் அதில் உள்ள பாக்களுக்கு விளக்கமும் அளித்துள்ளார். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1893 நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவுருட்பெயன் ஆகிய நூல்களை பதிப்பித்தார். மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் சீவகன் 8 பெண்களை மணந்து இன்புற்று வாழ்ந்த மன நிகழ்ச்சிகள் கூறப்பட்டுள்ளதால் இது மனநூல் எனவும் வழங்கப்படும். சிந்தை அப்படின்னா எண்ணம். நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பிரிட்ஜ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். சக்சிஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடென்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள், இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாக பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் என்பது யாழிலிருந்து உண்டாகும் இசையினை கேட்டு மகிழ்ந்தாள் என்பதை குறிப்பதால் இது கருவியாகும் பெயராகும். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும். கடல், கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆளி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. எயிறு என்னும் சொல்லின் எவ்வகை? பெயர் திரிசொல். கற்றவர் மட்டுமே உணரக்கூடிய சொற்கள் திரிசொற்களாகும். இவை பெயர் திரிசொல், வினை திரிசொல் என இரு வகைப்படும். பெயர் திரிசொற்கள் எய்து, வேய், மடி, நல்குறவு, பீலி, உகிர், ஆளி. வினை திரிசொற்கள் வினவினான், விழித்தான், நோக்கினான், சூடின. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எது அப்படின்னா மோனை மட்டும் வந்து உள்ளது.
முதற் சீரில் வந்த முதல் எழுத்து அடுத்து வரும் சீர்களில் வந்தால் அது மூனை தொடராகும். அரியதாம் உவப்ப உள்ளதன்பினால் அமைந்த காதல், எனவே இது மூனை தொடை வகையாகும். பெயரட்சத்தை எடுத்து எழுதுக. வந்த அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பெயரட்சம், படித்துங்கிறது வினையச்சம், எழுதி வினையச்சம், வந்த பெயரட்சம், நின்றான் ஆண்பால் வினைமுற்று. ஒரு வினை சொல் முற்றிலும் பொருள் தருவதற்காக பெயர் சொல்லை தழுவி நிற்பது பெயரட்சமாகும். அடுத்து அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி தானிய கடை வீதி, பொன் வீதி பொற்கடை வீதி, மறையவர் வீதி அந்தனர் வீதி. கொடுக்கப்பட்டுள்ளவை சங்ககால மதுரையில் அமைந்திருந்த வீதிகளின் பெயர்களாகும்.